கிச்சன் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக லாப்ஸ்டர் செய்து காட்ட போகிறேன். எப்படி என்று பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான லாப்ஸ்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த டேஸ்ட் வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்க உங்களுக்கு எப்படி செய்து காட்டுறேன். இப்போ க்ளீன் பண்ணிட்டோம், லாப்ஸ்டரை க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து குக் பண்ண போகிறோம். பெரிய சட்டியில் தண்ணி விட்டு குக் பண்ணி காட்ட போகிறோம். பாருங்க எப்படி என்று. ஸ்டீம் பண்ணின லாப்ஸ்டருக்கு மெல்டட் பண்ணின பட்டருக்கு கார்லிக் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் இதுக்குள்ளே ஊற்றுறோம். உள்ளுக்கு நல்லா ஊறி வந்தால் தான் டேஸ்டாக இருக்கும். ஒயிட் கசகசா ஆட் பண்ணுறோம்னா வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை தருவதற்காக ஒயிட் கசகசா பாவிக்கிறோம். ஹோம் மேட் சில்லி ஆயில் நாங்கள் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நல்ல முறுமுறுவாக வரதுக்காண்டி பிரெட் க்ரம்ஸ் வந்து மேலே ஆட் பண்ணுறோம். ஸ்டீம் பண்ணின லாப்ஸ்டருக்கு நாங்கள் விரும்பின ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அவனுக்குள்ளே வச்செடுக்க போகிறோம். 400 டிகிரியில் நாங்கள் இப்போ 15 மினிட்ஸ் பேக் பண்ணுறதுக்கு அவனுக்குள்ளே வைக்கிறோம். தேவை ஏற்பட்ட அவங்களுக்கு கொஞ்சம் கூட முருகல் அப்படி இப்படி வேணும்னு சொன்னால் 10 or 5 மினிட்ஸ் கூட நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்துட்டு திங் ரெடி. நாங்கள் 15 மினிட்ஸுக்கு அப்புறம் நாங்கள் 5 மினிட்ஸ் மோர் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் முறுமுறுப்பாக வேணுமெண்டு. பாருங்க ஜஸ்ட் ரெடி ஆகிட்டுது. லுக், ரெட் லாப்ஸ்டர் ஃபைனலி ரெடி ஆகிட்டுது. பாருங்க லுக்ஸ் ஜம்மி. உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறோம் எப்படி டேஸ்ட்டாக இருக்க போதுன்னு. ஃபைனலி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுது. பாருங்க அப்படி இருக்குதுண்டு. சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படி என்று. உங்களுக்கு நீங்களும் செய்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வித் வெஜிடபிள்ஸும் இருக்குது, விருப்பம் இருந்தால் அதோட சேர்த்து சாப்பிடலாம்.